ஹாலேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நன்றி நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத எங்கள் நல்ல நேசரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட நாங்கள் இந்த வேலையிலே அப்பா நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களுடைய ஆராதனையை நீரே சிறப்பித்து தந்தருளும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆவியானவரே, நீர் பொறுப்படுத்து நடத்துவீராக, நீர் பொறுப்படுத்து நடத்துவீராக. எங்களை ஒரு விசைக்கோட தரை மட்டும் ஆண்டவரே, தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. நாம் யாவருமாக பக்தியோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனை துதிக்க நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்டு அப்படியே தேவனை துதிக்கலாம், தேவனை ஸ்தோத்தரிக்கலாம். கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின்மணி போல காத்து நம்மை வழி நடத்தினாரே. எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ குழப்பங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், வேதனைகள் இருந்த பொழுதிலும் கூட கர்த்தர் நமக்கு தந்தலினதான இந்த மாபெரும் தயவுக்காக, இந்த இரக்கத்திற்காக தேவனை துதிப்போமா, தேவனை சோத்திரிப்போமா. கரங்களை ஆண்டவரே உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமா. அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. Praise the Lord, glory to Jesus. Hallelujah, hallelujah, glory to Jesus. Umakku nanji aandavare, sothiram thudipathiram ummai endum endum thudithiduven. Sothiram thudipathiram ummai endum endum thudithiduven. Kaathiri emmai karuthaga valluvaavan emmai umakkaga. Kaathiri emmai karuthaga valluvaavan emmai umakkaga. Eduthir ennaiyum umakkaga, eduthir ennaiyum umakkaga. Kuduthirumaiyum எல்லாரமாக சேர்ந்து தேவனை துதிப்போமாக, எல்லாரமாக சேர்ந்து தேவனை துதிப்போமாக. கரங்களை தட்டி தேவனை சோத்தரிப்போம். பாத்திரம் உம்மை எந்தும் எந்தும் துதிப்பிடுவேன். வல்லநாதன் ஞானவினோதம் துதியே துதியே துதிப்பிடுவேன். வல்லவான ஞானவினோதம் நமக்கு கொடுத்த நல்ல தருணத்துக்காக தேவனை சோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ப்ரேஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. க்ளோரி 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 டு ஜீசஸ். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனே, எங்கள் மத்தியில் கடந்து வருவீராக, எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. உம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி தருமடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இருக்கும் இடம் முழுவதும் அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பிடும்படியாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே. இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற அடியேனும் அடியாலையும் ஆண்டவரே, வாத்திய வாசிக்கிற மக்களையும் அப்பா
பாடுகிற மகளையும் மகனையும் ஆண்டவரே, வீடியோ ஆடியோவையும் ஆண்டவரே உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். எங்களோட கூட சாட்சி கொடுக்க முடியாத வந்திருக்கிற குடும்பத்தாரையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு இல்லங்களிலும் ஆண்டவரே உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஆண்டவரே எடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வீடும் ஆண்டவரே முன் மாறியை பின் மாறியை அபிஷேகத்தின் ஆவியை பொழிந்தரல முடியாய், அபிஷேகத்தின் ஆவியை பொழிந்தரல முடியாய், உம்முடைய வல்லமையை பொழிந்தரல முடியாய். ஓ தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, க்ளோரி 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 டு ஜீசஸ், Glory to Jesus, hallelujah. இறங்கி வருவீராக, பொறுப்படுத்து நடத்துவீராக. இந்த ஆராதனை முழுவதையும் நீர் பொறுப்படுத்து நடத்துவீராக. ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை எந்த ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே, இந்த ஆராதனையுடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும் அப்பா. எல்லா துதி கண்ண மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மீண்டுமாக இந்த அருமையான சிறப்பான பரிசுத்த ஓய்வு நாளுக்காக தேவனை துதிக்கிறோம், தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் யாவரையும் இந்த காணொளியின் மூலமாக இந்த ஆராதனையிலே பங்கு பெறும்படியாகவும் உங்கள் யாவரையும் காணும்படியாகவும் கர்த்தர் தந்த இந்த அனுகிரகத்துக்காக கிருபைக்காக தேவனை துதிக்கிறேன், தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் வருக 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 என்று வரவேற்கிறேன். தேவன் தாமே இந்த ஆராதனையை பொறுப்படுத்த நடத்திட முடியாய். இந்த ஆரம்பத்தின் பாடலாக அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. அவருடைய சேவைக்காக அவருடைய சித்தப்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட தியானத்தோடு கூட அழைத்தவர் உண்மை உள்ளவர் அல்லவா? அவர் அழைத்ததனுடைய நோக்கம் இருப்பது நிச்சயம் அல்லவா? அந்த நோக்கத்தோடு சிந்தனையோடு கூட எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். சேர்ந்து பாடலாமா? அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவ சேவையிலே மறிப்பேனே ஆயத்தமாயே தேவே, ஆண்டவ சேவையிலே மறிப்பேனே. கரங்களை தட்டி எல்லாரமாக சேர்ந்து பாடலாம். அழைத்தீரே என் ஜனம் பாவத்தில் மாள்கிறதே, என்னுயிர் தந்தே மண்ணுயிர்க்கே, என் ஜனம் பாவத்தில் மாள்கிறதே, என்னுயிர் தந்தே மண்ணுயிர்க்கே, என் துயர் துணியோ இதை யார் என்று கேட்பாரோ. சேவையிலே மறிப்பேனே ஆயத்தமானே தேவே, ஆண்டவ சேவையிலே மறிப்பேனே. எல்லாரமாக சேர்ந்து அழைத்தீரே என்ன தான் தீங்கே நான்
நான் இளைத்தே என்னை விட்டோடும் என் ஜனமே என்ன தான் தீங்கு நான் இளைத்தே என்னை விட்டோடும் என் ஜனமே எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனாலோ எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனாலோ தேவரை தென்னை ஏங்கி அழைத்தீர் எப்படி நான் மறப்பேன் சொல்லுவோமா ஆமென் ஹல்லேலூயா எப்படி நான் மறப்பேன் அழைத்தீரே இயேசுவே அன்போடு என்னை அழைத்தீரே ஆண்டவ சேவையிலே மறிப்பேனே ஆயத்தமானே தேவே ஆண்டவ சேவையிலே மறிப்பேனே ஆயத்தமானே தேவே அழைத்தீரே ஆதி விசுவாசம் தங்கிடவேன் ஆண்டவர் அன்பு பொங்கிடவேன் ஆதி விசுவாசம் தங்கிடவேன் ஆண்டவர் அன்பு பொங்கிடவேன் ஆதி அப்போஸ்தலரே உபதேசம் அளித்தனரே ஆதி அப்போஸ்தலரே உபதேசம் அளித்தனரே பூரண தியாகன் பாதை நடந்து நன்றியுடன் உழைப்பேன் பூரண தியாகன் பாதை நடந்து நன்றியுடன் உழைப்பேன் அழைத்தீரே இயேசுவே அன்போடு என்னை அழைத்தீரே ஆண்டவ சேவையிலே மறிப்பேனே ஆயத்தமானே கரங்களை தட்டி நாம் பாடுவோமா ஹல்லேலூயா ஆயத்தமானே தேவே அழைத்தீரே எந்த ஜபத்தை கேட்டிடுமே ஏழை ஜனத்தை வீட்டிடுமே எந்த ஜனத்தை கேட்டிடுமே ஏழை ஜனத்தை வீட்டிடுமே பிதாசித்தமே எந்த பூஜனமும் அதுவே எந்த பிதாசித்தமே என் பூஜனமும் அதுவே என் காரணை கூட நேசித்திடாமல் என்னையும் ஒப்படைத்து சொல்லுவோமா ஆயத்தமானே தேவே அழைத்தீரே ஆடபரங்கள் மேட்டிமைகள் ஆசபாசங்கள் பெருகிடுதே ஆடபரங்கள் மேட்டிமைகள் ஆசபாசங்கள் பெருகிடுதே ஆயிரம் ஆயிரமே நரக வழி போகின்றாரே ஆயிரம் ஆயிரமே நரக வழி போகின்றாரே ஆநீரே அல்லாமல் யாருண்டு மீட்க ஆண்டவரே இறங்கோ ஆநீரே அல்லாமல் யாருண்டு அழைத்தீரே இயேசுவே ஆண்டவ சேவையிலே மறிப்பேனே ஆயத்தமானே தேவே ஆண்டவ சேவையிலே மறிப்பேனே ஆயத்தமானே தேவே ஒரு விசை கூட
எத்தனை பேர் இந்த பாடல் தெரிந்திருக்கிறதோ தெரியவில்லையோ, அருமையான சிறப்பான ஒரு பழைய பாடல் இது. ஆண்டவர் நம்மை பாக்கியமான சேவைக்காக பாதம் பணிந்திட நம்மை அழைத்திருக்கிறார். ஆயுள் முடியும் வரை, கிறிஸ்தேசு வருகை வரை அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரே அடைவேன் என்ற அர்ப்பணிப்போடு கூட இந்த பல்லவியை நாம் பாட இருக்கிறோம். நீங்கள் ஒரு அழைப்புக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அதுதான் இன்றைக்குரிய செய்தியும் கூட. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்ய முடியும். அழைத்தவர் ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஒரு நோக்கத்துக்காக, சித்தத்துக்காக உன்னை அழைத்திருக்கிறார். அழைப்பின் சத்தம் உன் காதுகளில் விழுத்தும். அழைத்தவர் உண்மை உள்ளவர். பாக்கியமான சேவை இதே என்று பார்க்கிறோம். அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவ சேவையிலே மறிப்பீரே, ஆயத்தமானே தேவே, ஆண்டவ சேவையிலே மறிப்பீரே, ஆயத்தமானே தேவே, அழைத்தீரே பாக்கியமான சேவையிலே, பாதம் பணிந்தே செய்திடுவே, பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்தே செய்திடுவே, ஆயுள் முடியும் வரை, கிறிஸ்தேசு வருகை வரை, எல்லாருமாக ஆயுள் முடியும் வரை, கிறிஸ்தேசு வருகை வரை, உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே, அன்பின் மன தம்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே, அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவ சேவையிலே மறிப்பேரே, ஆயத்தமானேரே, ஆண்டவ சேவையிலே மறிப்பேரே, ஆயத்தமானே பிரியமானவர்களே, அழைத்தவர் மனுஷன் அல்ல, அதிகாரி அல்ல, பிரைம் மினிஸ்டர் அல்ல, சீஃப் மினிஸ்டர் அல்ல, ஜனாதிபதி அல்ல, ஏதோ உங்கள் தெருக்களுக்கு தெரிந்தவர் அல்ல. அழைத்தவர் இயேசு, பரலோகத்தின் பிதா உங்களை அழைத்திருக்கிறார். யாவரும் எழுந்து நிற்போம். இந்த வேளையிலே ஒரு ஆராதனையின் நேரம். தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். Let us stand up and praise the Lord. தேவனை துதிப்போம். கரங்களை தட்டி தேவனை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், கடந்து வரும்படியாக, என்னை பலப்படுத்தும்படியாக, என்னை ஸ்திரப்படுத்தும்படியாக, என்னை தொடும்படியாக, எனக்கு ஒரு விடுதலை தரும்படியாக, எனக்கு ஒரு சுகத்தை தரும்படியாக, எனக்கு இருக்கிற எல்லா வியாதிகள், பலவீனங்கள், சுகவீனங்கள், எல்லா அந்தகாரத்தின் சக்திகள் என்னை விட்டு அப்புறப்படுத்தப்படும்படியாக நாம் தேவனை துதித்து ஆராதிக்கும் வேளையிலே துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், அவர் இறங்கி வருவார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட், பிரேஸ் தி லார்ட், க்ளோரி டு ஜீசஸ். கரங்களை தட்டி தேவனை துதிப்போமாக.
கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே கரங்களை கரங்களை தட்டி தேவனை துதிப்போமா இயேசுவிலே ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஓ தேங்க் யூ ஜீசஸ் நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே அனுதினமோ வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஹல்லேலூயா கரங்களை தட்டி தேவனை சோதரிப்போமா சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுந்தராய் கிறிஸ்துவிலே ஒரு மனதாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுந்தராய் கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபை கரங்களை தட்டி ஹல்லேலூயா இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே Hallelujah. Oh, thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. Amen. Karangale vayoti. Ayyanire. Appa, umakku stotram. Ambe. Ellaramage. சூத்திரம் அம்மி உமக்கு சூத்திரம் அப்பா உமக்கு சூத்திரம் அம்மி உமக்கு சூத்திரம் அப்பா உமக்கு சூத்திரம் அம்மி உமக்கு சூத்திரம் ஆத்துமமே என் மொழி உள்ளமை குட்டிகள் பட்டிடுகிறோம் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லை சிங்க குட்டிகள் பட்டிடுகிறோம் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லை கூற இல்லையே சொல்லுவோமா ஆண்டவரை கூற இல்லையே
குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவது குறை இல்லையே சிங்க குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவது குறை இல்லையே தந்தானை துதிப்போமே திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே ோடும் கலக்கத்தோடும் வியாதியோடும் பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் கட்டுகளோடும் கடந்து வந்திருக்கின்றதான ஒவ்வொருவருக்காக இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய வல்லமை அதிகாரத்தை எடுத்துக் கொள்கிறோம் ஆண்டவரே உம்முடைய வல்லமை அதிகாரத்தை எடுத்துக் கொள்கிறோம் ஆண்டவரே சத்துருக்கு அதிகாரம் இல்லை பலவீனங்களுக்கு அதிகாரம் இல்லை சுகவீனங்களுக்கு அதிகாரம் இல்லை வியாதியின் கூறுகளுக்கு அதிகாரம் இல்லை இயேசு ஆண்டவர் இயேசு எங்கள் மத்தியிலே தேவாதி தேவன் நம்முடைய மத்தியிலே அபிஷேகத்தின் மத்தியிலே ஓ வல்லமையின் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவருடைய நாமத்திலே அவருடைய வல்லமையிலே பேய்கள் நட்டுங்குகிறது, பேய்கள் ஓடுகிறது என்று பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தை சொல்ல, அவருடைய நாமத்தை சொல்ல பேய்கள் ஓடுமாம், அற்புதங்கள் நடக்குமாம். என் அன்பு மக்களே, என் அன்பு விசுவாசிகளே, நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் இதோ நீங்கள் நிற்கிற இடத்திலே, நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இடத்திலே, நீங்கள் இருக்கிறதான அந்த ஸ்தலத்திலே அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கும் பொழுது வல்லமை உன் மேல் இறங்கி வருமாம், வல்லமை உன் மேல் இறங்கி வருமாம், அற்புதம் உன் மேல் இறங்கி வருமாம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? தேவனை உயர்த்தி சொல்லுவோமா? தேவனுடைய நாமத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, க்ளோரி டு ஜீசஸ். அபிஷேகம் இறங்கட்டும். நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடு சொல்லுங்க. நோய்கள் தீருது, பறந்தோடு பேய்களோடு நோய்கள் பறந்தோடுது நோய்கள் தீருது.
உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. அவருடைய வல்லமை ஒரு பொழுதும் குறைந்து போவதில்லை என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுமாம். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை அப்பா. தேவனே மை துதிக்கிறோம் ஆண்டவரே, தேவனே மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தீராத வியாதிகள் அப்பா, தீராத வியாதிகள் ஆண்டவரே, இப்பொழுதே இப்பொழுதே இந்த நொடி பொழுதல இயேசுவின் நாமத்தில் பி ஹீல்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், பி ஹீல்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லா கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே, எல்லா அந்தகாரத்தின் சக்திகள் நிர்மூலமாக்கப்படட்டும் ஆண்டவரே. விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும் என்று சொன்ன கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய கரங்களும் உயர்த்தப்படட்டும், எல்லாருடைய கரங்களும் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரை நோக்கி நாம் செப்பிப்போமா? ஒரு விசை கூட நாம் இப்படி சொல்லுவோமா? அவர் உனக்காகத்தானே அந்த சிலுவையிலே உன் பாவங்கள் போக்க, உன் சாபங்கள் நீக்க பூலோகத்திற்கு வந்தாராப்பா. மனிதரை மீட்க அவர் வந்தார், பரலோகத்திலே உன்னை சேர்க்க அவர் வந்திருக்கிறார். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை நீக்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை நீக்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரையா. நடந்தீடுவா, கண்மலை மேல் ஏறிடுவா.
அவர் கரம் பிடித்து நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் உன்னை கரம் பிடித்து நடத்துவார். அவர் உன்னை அரவணைக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தை நீ பிடித்துக் கொள். அவர் உன் கரத்தை பிடித்துக் கொள்வார். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் உட்கார்வோமா? மீண்டும் ஒரு விசை கூட உங்களை இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட 136 சங்கீதத்தை ஸ்டாலின் அவர்கள் நமக்காக வாசிப்பார்கள். பிரேஸ் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவன் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியுடைய தலை சன்னங்களை அழித்தவர்களை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியன் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையின்றி நம்ம விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தியாகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். பிரைஸ் காட். நம்ம கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் ஒரு விஷய தேவனை நோக்கி பார்க்கலாம். பரலோக பிதாவே, அப்போ அந்த காசு ஆஸ்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காக நன்றியுடைமை துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திக்கிறோம் மெய்சப்பா. அன்றைய நம்முடைய கிருபை அன்றைய என்றும் எங்களுக்கு கூட இருக்கப்படியாக நமக்கு நன்றி செலுத்திறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் போதுமானவர். உங்களுடைய கிருபை எங்கள் என்றும் மாறாத இருக்கப்படியாக நமக்கு நன்றி செலுத்திறோம் மெய்சப்பா. எங்களுடைய தாழ்வில் எங்களை நினைத்தவரே உண்மை நன்றி செலுத்திறோம் மெய்சப்பா.
எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. எங்களை பராமரிக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. போஷிப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் அப்போ உம்முடைய கிருபை எங்களை தாங்கிட்டே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. அப்படியே எங்கள் கால்கள் நாங்கள் சறுக்குது என்று நாங்கள் சொல்லும் போதெல்லாம் கர்த்தாவே உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. அன்றே உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் அன்றைய ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்தி வருகிற மகாபிரிய தயவுக்காக உங்க நன்றி செலுத்துகிறோம். அன்றுவரே நீ உம்முடைய வாக்குத்தத்தின்படி நான் தாங்குவேன், சுமப்பேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன் சொன்னபடி இயேசுப்பா ஒவ்வொருவரையும் அப்பா நீ தாங்கி சுமந்து தப்புவித்து அன்றைய வழி நடத்த வேண்டும் சொல்லி ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. எல்லா விதமான அன்றைய கொடிய நோய்களுக்கும் அன்றைய பயங்கரத்துக்கும் கர்த்தரே விடுதலையாக்கி வருகிறீர்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. உம்முடைய பராமரிப்பு எங்களை காப்பாற்றிட்டு என்று சொல்லத்தக்கதாக அன்றைய ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய பராமரிப்பு எங்களை காப்பாற்றி வருகிற தயவுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. அன்றைய ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்கள் ஒப்படைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. பரிசுத்த ஆவியானவர் உடைய சட்டில் நிலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. தேவைகள் சந்திக்கப்படட்டும் நாங்கள் தங்கிக் கொள்ளும்படியாக எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. பலப்படுத்தும் ஆண்டவரே, ஸ்திரப்படுத்தும் நாமத்துக்கு மகிமைக்காக எங்களை ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும் அப்பா. சகல துதியும் கனம் மகிமையும் அடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமாக இந்த அருமையான சிறப்பான வேளையிலே உங்கள் யாவரையும் மீண்டும் வரவேற்பதிலே நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காணொளியினுடைய ஆராதனையை எல்லாவற்றையும் ஆர்கனைஸ் செய்யும் குழுவுக்காக தேவனை துதிக்கிறேன். ஸ்டாலின் தலைமையிலே இந்த ஆர்கனைசிங் கமிட்டி இருக்கிறது. மீண்டுமாக இந்த வாரத்தில் இருந்து ஒரு சில நிமிடங்கள், 3 நிமிடங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுக்கப்படுகிறது. சாட்சி கொடுக்க உங்களை அழைக்கிறேன். சாட்சி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றதான குடும்பங்கள் யாராக இருப்பீர்களானால் உங்களுடைய பெயரை பாஸ்டர் இடத்துல அல்ல ஸ்டாலின் இடத்துல உடனடியாக கொடுக்கும்படியாகவும் நீங்கள் என்ன சாட்சி கொடுக்க போகிறீர்கள் என்பதை அவரிடத்தில் தெரிவித்து அந்த சாட்சியை அவர் பார்த்து எதை குறைக்க வேண்டும், எதை கூட்ட வேண்டும், எதை சொல்ல வேண்டும் என்று கரெக்ஷன் பண்ண பிற்பாடு யாரை முன்கூட்டி அழைக்க வேண்டுமோ உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுப்பார்கள். ஏனென்றால் நாங்கள் எடிட்டிங் பண்ணணும். நான் இவ்வளோ பெரிய சாட்சி கொடுத்தேன், இதையெல்லாம் விட்டுட்டாங்கன்னு யாரும் சொல்லக்கூடாது. எடிட்டிங் பண்ணும்போது நாங்களே எடுத்துடுவோம், தூக்கிடுவோம் சிலதெல்லாம். அதனால் தேவையில்லாத எந்த சாட்சியையும் சொல்லக்கூடாது. குறிப்பிட்டு கர்த்தர் எனக்கு நமக்கு குடும்பத்துக்கு செய்த சாட்சிகளை மட்டும் நீங்கள் சொல்ல வேண்டும். அதை அவரிடத்துல சொல்லி பேரை கொடுப்பீர்களானால் வரிசை பிரகாரம் இன்றையிலிருந்து ஸ்டார்ட், உங்கள் கவுண்ட் ஸ்டார்ட் ஆகிறது. நீங்கள் பெயர் கொடுக்கும் பொழுது யாருடைய பெயர் முன்னே இருக்கிறதோ அவர்களையே முன்கூட்டி அவர் உங்களுக்கு அழைப்பு கொடுப்பார்கள். ஆகையினால் சாட்சி கொடுக்கிறவர்கள் யாராக இருப்பீர்களானால் திருச்சபையிலே அயன்புரமாக இருக்கட்டும், அம்புத்தூராக இருக்கட்டும், திருமுளவாயலாக இருக்கட்டும், அது கள்ளிக்குப்பமாக இருக்கட்டும், நீங்கள் பெயர்களை ஸ்டாலின் அவர்களிடத்திலே கொடுப்பீர்களானால் அவர்கள் வரிசை பிரகாரமாக உங்களுக்கு தருணங்களையும் நேரத்தையும் சொல்லுவார். நேரப்படி நீங்கள் அந்த நேரத்தில் தான் வர வேண்டும். அந்த நேரப்படி வரும்பொழுது அந்த சாட்சி உங்களுக்காக கொடுக்கப்படும். இப்பொழுதும் இந்த நாளிலே நமது மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதான இமானுவேல் குடும்பத்தாரை நாங்கள் அழைக்கிறோம். அவர்கள் இந்த கொரோனா டைமில் தேவன் அவர்களை எப்படி நடத்தினார் என்பதை குறித்து அவர்கள் சாட்சி கொடுக்க இதோ வந்திருக்கிறார்கள். வாருங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இளையவர்களான எங்களையும் சாட்சியாக முன்னிறுத்துள்ள தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த கொரோனா டயத்தில் எல்லோரும் வீட்டில் முடங்குகிற நேரத்தில் எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக விசுவாச வாழ்க்கையில் நாங்கள் வேரூன்றுவதற்கு போதகரின், நமது தலைமை போதகரின் மாலை நேர தியானங்கள் மிகவும் பேருதவியாக இருந்தது. அந்த தியானத்தின் மூலமாக புதன்கிழமை தோறும் வேத ஆராய்ச்சியின் மூலமாக வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை பற்றியும் மற்றும் பிரசங்கியை பற்றியும் பிரசங்கியை அதிகாரத்தை பற்றியும்
ஒவ்வொரு நாளும் அவர்கள் கொடுக்கும் வேத வசனங்கள் எப்படி ஆராய்ந்து பார்த்து படிக்க வேண்டும் என்பதை தெளிவாக நமக்கு உணர்த்தியது. எங்களை விசுவாசத்தில் அது மேலும் தலைத்தோங்க செய்தது. விசுவாசத்தில் எங்களை நாங்கள் நிலைத்திருக்க அது பேருதவியாக இருந்தது. வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு வந்து சென்று கொண்டிருந்த நாங்கள் இந்த ஒவ்வொரு நாளும் வாரத்தின் ஏழு நாட்களும் ஆலயத்திற்கு செல்வதை போன்ற உணர்வை அது எங்களுக்கு அளித்திருக்கிறது. இப்பொழுது வேலைக்கு சென்று கொண்டிருந்தாலும் எட்டு மணி எப்பொழுது வரும் அதை கேட்க வேண்டும், தியானத்தை கேட்க வேண்டும் என்று ஆவலாக ஓடி வரும் அளவிற்கு அது எனக்கு என் வாழ்க்கையில் அது பேருதவியாக இருக்கிறது. ஒரு வசனத்தை எப்படி படிக்க வேண்டும், ஒரு வசனத்தின் என்னென்ன எப்படி அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இதுவரை எனக்கு தெரியாது. பிரசங்கின் நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை போதகர் அவர்கள் ஒரு நாள் போதனையின்படி சொல்லும்பொழுது ஒரு வசனத்தில் இத்தனை வசனத்தில் உள்ள வார்த்தைகளில் இத்தனை அர்த்தங்கள் உள்ளதா என்று மிகவும் ஆச்சரியப்பட்டு போனேன். அதே போன்று நாங்கள் குடும்பத்தோடு அதை தினமும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது மென்மேலும் தொடரட்டும். இது விசுவாசத்தில் தலைத்திருக்கிற வேரூன்றி இருக்கிற நாங்கள் தலைத்து நிலை பெற்று செழித்தோங்க கர்த்தர் தாமே அருளுருவாராக. ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல குடும்பமாக சாட்சியாக வந்திருக்கோன்னா அது கர்த்தருடைய பேர் தான், கிருபை தான். ஏன்னா எனக்கு வந்து நாங்கள் முதல் 2 மாதம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். எனக்கு என்னை பொறுத்தவரை எந்த கவலை எனக்கு தெரில. நோய் நோய்னு சொன்னால் கூட கொள்ளை நோயை பற்றி அவ்வளோ பயம்லாம் இல்லை. ஆனால் ஜூன் ஒரு 18-ஆம் தேதி 19-ஆம் தேதி லாக்டவுன் பீரியட் வந்தப்போ என்னை அறியாமலே எனக்குள்ள ஒரு பயம். அது எப்படி பயம்னு என்ன யாருக்குமே அப்படி வந்திருக்குமா என்னென்னு தெரில. குடும்பமாகவே நம்ம மறித்து போயிடுவோங்கிற ஒரு பயம். என்னால் எலும்பியே இருக்க முடியாது. ரொம்ப அழுதுட்டு தான் இருப்பேன். எப்பவும் அழுவேன். முட்டி போட்டு ராத்திரிலாம் தூக்கமே இல்லை. ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். எல்லோரும் ப்ரேயர் பண்ணுறாங்க. வீட்டில் சமையல் கூட இல்லை அந்த நேரம். எனக்கு எங்கள் சித்தி வீட்டிலேருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க ஒரு 10 டேஸ். அப்போ இவங்க வந்து பாஸ்டர்கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ண அன்றைக்கே இமல்டாட்ட தண்ணி கொடுத்து தெளிக்க சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அன்றைக்கு ராத்திரி நான் நல்லா தூங்கிட்டேன். கடவுளுடைய கிருபையினால் அன்றைக்கி நல்லா தூங்கினேன். காலையில் நல்லா ஃப்ரீ ஆகிட்டேன். கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை தந்தார். நானும் ஒரு பொருத்தனை பண்ணி ஆண்டர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஏசப்பா அந்த கொரோனா பீரியட் முடிஞ்ச உடனே எனக்கு எப்படியாவது நாங்கள் குடும்பமாக முடிய ஆலயத்தில் வந்து நாங்கள் சாட்சி சொல்லணும். இது வந்து பயங்கரமான பயம். அந்த பயத்தை என்னால் விவரிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறாரு. அடுத்தது நாங்கள் காலையில் நைட்டு 2 நேரமும் நாங்கள் ஃபேமிலி ப்ரேயர் நல்லபடியாக ஜெபிக்க ஆண்டர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறாரு. நைட்டு கூட பாஸ்டருடைய ப்ரே அந்த அவங்க எங்களுக்கு அவங்க நம்மளுக்கு கொடுத்து அனுப்புகிற அந்த போதனைகள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் எதை பற்றி முந்தின நாள் பேசணுமோ அடுத்த நாள் அவங்க ஏதாவது ஒரு கருத்தை பற்றி நினச்சிட்டு இது எப்படின்னு நினச்சி அவங்க அடுத்த நாள் கரெக்டாக அன்றைக்கி நைட்டே பேசுவாங்க. ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. ரொம்ப வாழ்க்கையில் கர்த்தர் எங்களுக்கு ரொம்ப பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறாரு. இப்போ குடும்பத்துலேயும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். கர்த்தர் எங்களை பெரிதளவாக ஆசித்திருக்காரு. இதை மாதிரி இதை கேட்டுக்கொண்டிருக்கேன். நீங்கள் கூட ஆண்டருக்கு பொருத்த பண்ணி ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய அற்புதம் செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு மயமுடாதாக ஜெபித்த பாஸ்டருக்கு எல்லாருக்குமாக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த லாக்டவுன் பீரியட் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து சண்டே ஸ்கூல் காரியங்களாக இருக்கட்டும். ஸோ அதில் வந்து நான் எனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஒர்க்கையுமே நான் கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சு பண்ணேன். ஸோ வீடியோ லெசன் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்குரிய ஆடியோ பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா அந்த பசங்களுக்குரிய டெஸ்ட் எல்லாம் பண்ணுறதா இருக்கட்டும், பேரண்ட்ஸ் கிட்டே பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை வாட்ஸ்அப்பில் அந்த மெசேஜ் அவங்களுக்கு போடுறதா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு வழி நடத்துனது வந்து கர்த்தர் மாத்திரம்தான். ஸோ நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் அங்கே இருந்தேன். என்ன ஃபுல்லாகவே பயன்படுத்தியது வந்து தேவனுடைய சுத்த கிருபை மாத்திரம்தான். ஸோ எல்லா புகழுமே அது கர்த்தருக்கு மாத்திரமே நான் செலுத்துவேன். ஏன்னா எனக்கு அதில் ஒன்றுமே தெரியாது. பட் அந்த நேரத்துலையும் என் கூட இருந்து என்னை வழி நடத்தினது வந்து தேவன் தான். ஸோ நெக்கு செகண்ட் வந்து என்னோடய ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து ஸோ காட்க்கும் எனக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நான் நினச்சேன் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நினச்சேன். பட் இந்த லாக்டவுனில் நான் வந்து என்னோடய டைமை வந்து காட்காக கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ நிறைய நேரம் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். பைபிள் வந்து ரொம்ப டீப்பாக படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது நான் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை. ஸோ இன்னும் எப்படியெல்லாம் ஸ்ட்ராங் ஆகணும்னு நான் ப்ரேயர் பண்ண ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தர்கிட்ட நெருங்குறதை என்னால் உணர முடிஞ்சுது. ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையினால் வழி நடத்தினார். ஸோ ப்ரேயர் பண்ணுறனால ப்ராப்ளம்ஸ்லாம் வரலன்னு இல்லை. லைஃப்பில் இப்போது இந்த லாக்டவுன்லேயும் வந்த நிறைய ப்ராப்ளம்ஸ்லேயும்
நான் எப்படி கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்கணும், அதில் என் விசுவாசம் எவ்வளோ அதிகமாக இருக்கணுன்றத நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இவ்வளவா இந்த ஒவ்வொரு நாளையும் என் கூட இருந்து என்னை வழி நடத்தி என்னை பாதுகாத்து என்னை ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கே கூடான கூட செலுத்துகிறேன். ப்ரைஸ் தி லார்ட். இந்த கொரோனா டைம்லையும் எங்களை எல்லா விதத்துலையும் வந்து எல்லா தீங்களும் எல்லா போக்களையும் வரத்துல கொண்டு வந்து பாதுகாத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, இந்த லாக்டவுன் டைமில் கூட என்னை கூட ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருந்தாங்க. லா எப்படி வர்றது என்ன பண்ணுறது ரொம்ப பயத்தோடு இருந்தேன். அப்போ கூட ஆஃபீஸில் கூட நிறைய பேர் ஊர்லேருந்து வரலன்னு சொன்னாங்க. அப்போ இந்த தெரிஞ்சுக்கிட்டேன், ஏசப்பா நம்மளை அனுப்புகிறான்னு நம்மளை சுற்றி பாதுகாப்பார், ரத்த கொட்டைக்குள் பாதுகாப்புன்னு சொன்ன அதனால அந்த வசனம் தான் எப்போவுமே எனக்கு தோணும், ரத்த கொட்டைக்குள் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு போக்குள்ள இடத்துல கொண்டு வேலை ஸ்தலங்களில் எனக்கு உயர்வு கிடைக்க வழி இயேசுக்காக ஸ்தோத்திரம். அருமையான சிறப்பான ஒரு சாட்சியை கேட்டோம். இது போன்றதான சாட்சிகள் உங்களுக்கும் இருக்குமானால் அடுத்த வாரத்தில் இருந்து குடும்பங்களாக நாங்கள் அழைப்பிப்போம். மீண்டும் உங்களுக்காக இந்த டெலிஃபோன் நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணும்படியாக உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அவரே உங்களுக்கு அந்த டெலிஃபோன் நம்பரை சொல்லுவார். கேளுங்க. ப்ரைஸ் காட். கர்த்தர் நாமத்தை மயமண்ட் ஆகட்டும். நம்பர் நோட் பண்ணிடுங்க. நான் ஸ்க்ரீன்லேயே இந்த நம்பரை டிஸ்பிளே பண்ணுறோம் உங்களுக்கு. 9 4 0 11 881. திரும்ப சொல்கிறேன், 9 8 4 0 11 881. இந்த நம்பர் என்ன நம்பர் தான், இந்த ஒரு நம்பர் தான் இருக்குது, தான் வாட்ஸ்அப் நம்பர் கூட. நீங்கள் என்ன டைமாலும் காண்டாக்ட் பண்ணலாம். பாஸ்டர் சொன்னபடி நான் பாஸ்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சாட்சிகள் சொல்வதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ப்ரைஸ் காட். Amen. Glory to Jesus. ஆகையினால் இந்த நம்பரை நீங்கள் உங்கள் டைரியிலே எழுதி வைத்து கொள்ளுங்கள். ஆலய காரியங்களானாலும் சரி, வேறு எந்த காரியங்களானாலும் சரி, ஸ்டாலினை நீங்கள் அணுகுவீர்களானால் அவர் என்னிடத்திலே உங்களுக்குரியதான அப்பாயின்மெண்ட் ஆர் எனி திங் எல்ஸ் வாட் எவர் இட் மேபி, அவர் உங்களுக்கு சரியான நேரத்தில் பதில் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். தொடர்ந்து இப்பொழுதும் தேவ செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு அருமையான சிறப்பான பாடலை ஜெனிஃபர் அவர்கள் நமக்காக பாட வந்து கொண்டிருக்கிறார்கள். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம். ப்ரேஸ் காட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சாங் எப்படியா சொல்லுது, சிலுவை சுமந்தோராய் சீஷர் ஆகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னாங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள்னு சொல்லிட்டு அதில் இந்த முதல்ல ஸ்டான்ஸ் அருமையாக சொல்லுது. நம்ம செய்ய வேண்டிய ரெண்டு காரியம், முதலாவதாக ஆண்டவருக்கு சீஷராக இருக்கணும், விசுவாசிகளாக இருந்தது மட்டும் போதாது, அதோடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் அடுத்த லெவல் நம்ம வந்து சீஷர் ஆகும்போது தான் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு கர்த்தரை பின்பற்ற முடியும். ஒவ்வொரு வரிகளும் அருமையான வரிகள், நாம் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நாமத்தை மகிமை உண்டாகட்டும். ப்ரைஸ் காட்.
மிகவும் அற்புதமான அருமையான ஒரு பாடல். சிலுவை சுமந்தராய் சீஷனாக்குவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே ஒரு முக்கியமான ஒரு சீடனை குறித்து தான் நாம் சிந்தனை செய்து கொண்டிருந்தோம். பீட்டர், பேதுரு என்னுடைய மகத்தான காரியங்களையும் வாழ்க்கையிலே தவறினதான காரியங்களையும் குறித்து சிந்தனை செய்து கொண்டிருந்தோம். நான் சொன்னேன், பேதுருவை குறித்து பேச வேண்டுமானால் 6 மாதங்கள், ஒரு மாதத்துக்கு 4 வாரங்கள் என்றால் 6 மாதம், how many weeks என்று பாருங்கள். ஏனென்றால் I have to speak about 1 Peter and 2 Peter. 1 பேதுரு 2 பேதுருவை குறித்து நான் உங்களோடு கூட கலந்துரையாடும் பொழுது எனக்கு ஒரு 6 மாதங்கள் தேவைப்படுகிறது. அப்படி இருந்தால்தான் பேதுருவை குறித்து நான் உங்களோடு கூட சரியான
ஒரு அருமையான சிறப்பான ஒரு செய்தியை கொடுத்திட முடியும். ஆனாலும் கூட பேதுருவை குறித்து ரெண்டு வாரங்கள் சிந்தனை செய்தோம். சீடர்களிலே மிகவும் அருமையான ஒரு சீடன் தான் அந்த பேதுருவை குறித்து நாம் வாசித்தோம். இயேசுவுக்கு அக்காலகட்டங்களிலே கோடிக்கணக்கான சீடர்கள் இருந்தார்கள். சீடர்கள் என்றால் மூன்று கட்டங்களாக சீடர்களை பிரித்து கொண்டார்கள் வேதாகமத்தின் அடிப்படையிலே. அப்படி பார்க்கும் பொழுது இவர்கள் 12 சீடர்களை தேவன் தம்மோடு கூட இருக்கும்படியாக வைத்து கொண்டார். 24 hours being with him, God chosen these 12 disciples. இது மாதிரி சீடர்கள் தேவனுக்கு அருகாமையில் இருந்தவர்களும் இருந்தார்கள், தூரத்திலே வெகு தூரத்திலே இருந்தவர்களும் இருந்தார்கள். அவர்களை குறித்து நான் பிற்பாடு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு குறிப்பாக எப்படி பேதுரு என்கிற சீடரை குறித்து உங்களோடு கூட சொன்னேனோ அதுபோல சீடர்களில் மிகவும் கீழ்த்தரமான ஒரு சீடனை குறித்து தான் உங்களோடு கூட தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். தன்னோடு கூட 24 மணி நேரமும் வைத்திருந்ததான அந்த சீடன் தான், வேற யாரும் அல்ல. இந்த சீடனுக்கு இப்படி ஒரு தலைப்பை கொடுக்கிறேன், அபாத்திரமாய் போன அப்போஸ்தலனாகிய யூதாஸ்காரியோத்து. அபாத்திரமாய் போன அப்போஸ்தலன் யூதாஸ், ஆங்கிலத்தில் அன்வோர்த்தி அப்போஸ்டல் ஜூடாஸ், பிகம் அன் அன்வோர்த்தி பர்சன். தேவன் தமக்கென்று தம்முடைய நோக்கத்திற்காக தம்முடைய பணிக்காக தம்முடைய சேவைக்காக அவரை குறித்து இந்த உலகத்திலே சாட்சி பகரும்படியாய் அவருக்காய் வாழ்ந்திடும்படியாய் அவருக்காய் சேவை செய்திடும்படியாய் தெரிந்து கொண்டிருந்தாலும் அபாத்திரமாய் தகுதியற்றவர்களாய் போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தகுதியற்றவனாக தேவனுடைய பணிக்காக சேவைக்காக பீங்க கிறிஸ்டியன், பீங்க டிசைபிள், பீங்க டிசா ஐ மீன் பிலீவர்ஸ், பீங்க எ ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஒரு ஆவிக்குரியவனாக இருந்து தகுதியற்றவனாக நான் காணப்படுகிறேனா? இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம், அலசி பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த அபாத்திரமாய் போன அப்போஸ்தலனை குறித்து 27 பகுதிகள் இருக்கிறது. 27 இன்றைக்கு ரெண்டு பகுதிகளை முடிந்தால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த ரெண்டு பகுதிகளும் PDF-ல வரும் உங்களுக்கு. பட் ஆனால் ஜாக்கிரதையாய் கவனமாய் நீங்கள் கேட்டு, அப்பா என்னை நீங்க அழைச்சிங்க, என்னை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, நானும் அப்படி அந்த யூதாசை போல அபாத்திரமாய் போயிட்டேனோ, அன்வொர்த்தி பர்சன் என்பதை ஆராய்ந்து சிந்தித்து பார்க்க உங்களுக்கு இன்றைக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதில் முதலாவது நாம் சிந்திக்க போகிற பகுதி, என்னுடைய தலைப்பு அழைக்கப்பட்டவன். யூதாஸ் ஒரு அழைக்கப்பட்டவனாக இருந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலகத்தில் பிறக்கின்றதான ஒவ்வொருவருக்கும் அழைப்பு ஒன்று உண்டு.
ஏற்றுக்கொண்டால் பாக்கியம், உதாசீனப்படுத்தினால் துர்பாக்கியம். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இஃப் யூ அக்செப்ட் த கால், இட் இஸ் எ கிரேட் பிளெஸ்ஸிங்ஸ். இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு அக்செப்ட் ஆர் நெக்லெக்ட், அக்செப்ட விட்டுடுங்க, நெக்லெக்ட் அதாவது உதாசீனப்படுத்தும் பொழுது யூ ஆர் லூசிங் எ கிரேட் thing in your life, a great blessings in your life. கிறிஸ்துவின் அழைப்புக்கு பாத்திரமற்றவர்களும் பாத்திரமற்றவர்கள் யாரும் இல்லை. தேவனுடைய அழைப்பை உதாசீனப்படுத்திக்கிறவர்கள், இன்னார் 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 என்று கணக்கிட்டு சொல்ல முடியாது. இதிலே எல்லாரும் அடங்கத்தான் செய்கிறார்கள். Lot and lot of people neglecting the reality of the call. தேவனுடைய அழைப்பை உதாசீனப்படுத்தினவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து கவனித்து குறிப்பிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அழைப்பினுடைய, அதாவது அழைப்புக்கு பின்னாக, தேவனுடைய அழைப்புக்கு பின்னாக மேன்மையான சாக்கியங்கள் உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். அழைப்பிற்கு பின்பாக மேன்மையான சாக்கியங்கள் உண்டு. உதாரணமாக ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஏசாயா 51:2 படிப்போமானால், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும், உங்களை பெற்ற சாராளையும், உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், நோக்கி பாருங்க, அவன் ஒருவனாய் இருக்கையில், அவன் ஒருவனாய் இருக்கையில், நான் அவனை அழைத்து, ஒருவனாய் இருக்கையிலே நான் அவனை அழைத்து, அவனை ஆசீர்வதி, அவனை ஆசீர்வதித்து, அவனை பெருக பண்ணி, அவனை பெருக பண்ணினேன். பாருங்க, ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அவனை எப்படி அழைத்தார்? ஒருவனாய் இருக்கையில், நாட் எனிபடி எல்ஸ் பட் ஐ எம் த லார்ட் ஆஃப் லார்ட், த காட் ஆஃப் காட், த ஹோலி மைட்டி காட், ஐ கால்ட் ஹிம். நான் அவனை அழைத்து, பாருங்க, அவனை ஆசீர்வதித்து, அவனை பெருக பண்ணினேன். ஐ பிளஸ்ட் ஹிம், ஐ என்லார்ஜ்ட் ஹிஸ் பவுண்டரிஸ். ஆனால் ஆபிரகாமை அழைப்பதற்கு முன்னே எங்கே இருந்தான் அந்த ஆபிரகாம்? யோசுவா 24:2-3 நான் வாசிப்போம் பொழுது, அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது, பாருங்க, எங்கே குடியிருந்தான்? நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்தான். அவர்கள் வேறு தேவர்களை சேவித்திருந்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். Where he was before God, God calls him. தேவன் அவனை, அதாவது ஆபிரகாமை அழைப்பதற்கு முன்பாக எங்கே இருந்தான்? நதிக்கு அப்புறத்திலே இருந்தான். அதுக்கும் நிறைய ஆழங்கள், அர்த்தங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் சொல்ல நமக்கு நேரம் காலம் போதாது. இப்படித்தானே ஒரு காலகட்டங்களிலே நீயும் நானும் வாழ்ந்து கொண்டிருந்தோம்.
எங்கேயோ இருந்த நம்மை பாடல் இப்படி சொல்லுகிறது அல்லவா, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் இடி வந்தாயே, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தேன், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே, உமக்கு நன்றி ஐயா நன்றி, உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தீபா அருமை ரட்சகரே. நான் வேகமாக போக போகிறதில்லை. Each and every soul, each and every person, whoever listening to this message, you must understand, you must have a very clear picture right from this day onwards. What about your call? Unnudi alaippu enna? Are you are worthy or unworthy? Nee adukku thagudi udayavanaga vaandu kondirukkiraya alladhu thagudi achchavanaga irukkiraya ennaiyum kooda serthu sol. என்னை தகுதி உள்ளவனாக மாற்றும் ஆண்டவரே, இந்த செய்திக்கு அப்புறமாக தேவனே உம்முடைய சீடனாக தொண்டனாக நீர் எங்கள் போதகராக, நாங்கள் ஆண்டவரை ஒரு விசுவாசியாக உம்மை நம்புகிறவர்களாக உங்களை ஆண்டவரே எங்களை நீதிமான்களாக எங்களை பரிசுத்தவான்களாக எங்களை ஆவிக்குரியவர்களாக இந்த உலகத்தில் இருந்து எங்களை பிரித்து வைத்திருக்கிறீர். நாங்கள் தகுதியோடு கூட இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்திட உமக்கென்று மறித்திட எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்ற ஒரு அர்ப்பணிப்போடு கூட இந்த செய்தியை கேட்க வா என்ற அழைப்பை உனக்கு கொடுக்கிறேன். அப்புறக்காம் நதிக்கு அப்புறத்திலே வேற தேவர்களை சேவித்து கொண்டிருந்தான். அதுக்கும் அநேக அர்த்தங்கள் இருக்கிறது. நான் இப்படி அர்த்தங்களோடு கூட விளக்கமாக சொன்னால் இதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்வார்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இதை ஒருவேளை கேட்பார்களானால் அது அவர்களை உறுத்தும். அதனால் தான் ஐ எம் நாட் கோயிங் இன் டு தட் அனதர் வே சப்ஜெக்ட். வேறு தேவர்களை ஏன் ஆவிக்குரியவர்களாகிய நாமும் கூட சேர்த்து சொல்கிறேன். யார் அந்த வேறு தேவர்கள்? யாரை நீ அதிகமாக இந்த உலகத்தில் நேசிக்கிறாயோ அன்பு கூறுகிறாயோ, எந்த பொருளை நீ அதிகமாக ஆழமாக அதிலே நீ உள்ளடங்கி அதையே யோசித்து கொண்டிருக்கிறாயோ அதுவே உனக்கு ஒரு தேவராக மாறிவிடும், விக்கிரகமாக மாறிவிடும். இப்படிதான் ஆபிரகாம் வேறு தேவர்களை சேவித்து கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட தருணத்தில தான் ஆபிரகாமுக்கு தேவன் தன்னுடைய பெரிதான ஒரு அழைப்பை தேவன் கொடுத்தார். மேன்மையான அழைப்புக்கு பின் மேன்மையான சாக்கியங்கள் உண்டு. அழைப்புக்கு முன் இட் வாஸ் சோ டிஃபரண்ட். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, அவருடைய
தீர்மானத்தின்படி. யாருடைய தீர்மானங்கள் அல்ல, இட் இஸ் காட்ஸ். அவருடைய தீர்மானத்தின்படி. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், யூ மஸ்ட் வெரி கிளியர்லி டு டேக் இட் திஸ் பாயிண்ட். தீர்மானத்தின்படி நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை மறந்து போக வேண்டாம். அந்த தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார் என்பதை மட்டும் அறிந்து கொள். ஒரு நாளும் ஒருபொழுதும் எவ்வகையிலும் எந்த வகையிலும் எந்த விதத்திலும் தீமை என்ற ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையிலே வராது. தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே அழைத்திருக்கிறார். கடந்து போகிறேன். நம்முடைய ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்து நீதிமான்களை அல்ல, எப்படி நீதிமான்களை அல்ல, சீமான்களை அல்ல, வேதம் தெரிந்த வேத பாரகரை அல்ல, பரிசேயரை வேதத்திலே ஊறி போய் கிடக்கிறதான பரிசேயரையும் அல்ல, சதிசேயரையும் அல்ல, பலி செலுத்தி கொண்டிருக்கிற ஆசாரியர்களையும் அல்ல. யாரை தேவன் அழைத்தார்? மார்க்கு 2:17 சொல்லுகிறது. இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன், வேண்டியதே அல்லாமல், சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு, அழைக்க வந்தேன் என்று. யாரை தேவன் அழைக்க வரவில்லை? நான் சொன்ன வரிசையை அப்புறம் யோசித்துக் கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல, பாவிகளை மனம் திரும்புவதற்கு நான் அழைக்க வந்தேன். அதே மார்க்கு 1:16 அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். அவர்களை சீடர்களாக அழைத்தும் கொண்டார். யாரை தேவன் அழைத்தார்? நீதிமான்களை அல்ல, பாவிகளையே. பெரிய சீமான்களை அல்ல, பெரிய தொழில் அதிபர்களை அல்ல, மீன் பிடிக்கிறவர்களையே. அதைத்தான் சொல்ல வந்தேன். தேவன் இவர்களை அழைத்தார். அதிலே ஒருவன் தான் இந்த யூதாஸ் காரியோத்தும் கூட. கவனிங்க, இங்க கொஞ்சம் அழைத்த தேவன், உன்னையும் என்னையும் அழைத்த தேவன் உன்னை வீதிகளிலே விட்டு வேடிக்கை பார்க்க அல்ல, வீதிகளிலே விட்டு அலைய விட்டு உன்னை வேடிக்கை பார்ப்பதற்கு தேவன் உன்னை அழைக்கவில்லை. அவரது அழைப்பு ஒரு போதும் நம்மை கைவிடாமல் இருக்கவே அழைத்திருக்கிறார். 1 Corinthians 1:24 ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். நானே வாசிக்கிறேன் 26 சேர்த்து. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை,
ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளை அற்பமாய் எனப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அப்படியானால் அழைத்தவர் உன்னை வீதிகளிலே அலைய விட்டு திரிய விட்டு ஒன்றுமில்லாதவனாய் காணப்படுவதற்கு தேவன் அழைக்கவில்லை. அழைத்தவர் ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னை கைவிட மாட்டார். அடுத்த குறிப்புக்கு நான் கடந்து செல்கிறேன். நாம் மாறினாலும் நம்முடைய அழைப்பு ஒருபொழுதும் மாறாது. நாம் மாறலாம், அழைப்பு மாறாது. ரோமர் 11:29 தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே மாறாதவைகளே. ஹலலூயா. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். நாம் மாறினால் அழைப்பு மாறாது. நாம் மாறினால் அழைப்பு மாறாது. ஒரு உதாரணம். தேவன் சவுலை ராஜாவாக அழைத்தார். அழைப்பு பாருங்க, ராஜாவாக இருக்கும்படி அழைத்தார். சவுல் மாறினான். ராஜாவாக இருந்த சவுல் என்னவா மாறிட்டான்? யாராவது சொல்லுங்க. உட்கார்ந்து இருக்கவங்க, ராஜாவாக இருந்த சவுல் என்னவா மாறிட்டான்? பேயா மாறிட்டான், பிசாசு பிடிச்சவனா மாறிட்டான். அவனுக்குள் பிசாசு புகுந்தது, அவனுக்குள் சாத்தான் புகுந்தான். பாருங்க, சவுல் மாறினான். ஏன்? ஒரு பெரிய நியாயாதிபதி, தேவன் அவனை நியாயாதிபதியாகவும் அபிஷேகம் பண்ணி தேவன் அவனை அழைத்தார். அவன் வேற யாரும் அல்ல, சிம்சோன். சிம்சோன் மாறினான். எப்படிப்பட்டவனாக மாறினான் பாருங்க. வெரி பேத்தட்டிக். இன்னொரு மனுஷனை அறிமுகப்படுத்துகிறேன். அவனை போல முன்னே யாரும் இல்லை, அவனுக்கு பின்னே யாரும் இல்லை. சாலமோன் ராஜா. சாலமோனை தேவன் அழைத்தார், ஞானியாக அழைத்தார். சாலமோனும் மாறினான். ஏன்? பாயிண்ட்க்கு வந்துடலாம். யூதாசை தேவன் தனக்குள்ளாக தன்னோடு கூட 24 மணி நேரமும் வைத்திருக்கும் சீஷனாக தேவன் அழைத்தார். யூதாசும் மாறினார். ஆனால் இவர்கள் பெற்ற அழைப்பு மாறாது. தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ. இவர்கள் பெற்ற அழைப்பு மாறாது. தேவனது மெய்யான அழைப்பை பெற்றவர்கள், தேவனுடைய மெய்யான உண்மையான அழைப்பை பெற்றவர்கள். உதாரணம், ராஜாவாக அழைப்பு பெற்றான் சவுல், சாலமோன் ஞானியாக மெய் ஞானியாக ஒரு அழைப்பு பெற்றான், யூதாசு சீடனாக ஒரு அழைப்பு பெற்றான். இன் சச் எ வே காட் கால்ட் தோஸ் பீப்பிள் அண்ட் மேட் தெம் எ கிரேட் பீப்பிள். But they become ordinary persons. தேவனுடைய அழைப்பு மாறாது, ஆனால் அழைப்பை பெற்றவர்கள் சாதாரண மனிதர்களாக மாறிவிட்டார்கள். பரிதாபம். இது எத்தனை வேதனைக்குரியதாக இருக்கிறது. என் அருமை நண்பனே, என் அருமை சகோதரனே, இது இந்த எச்சரிப்பை மறந்து விடாதே. கர்த்தர் என்னையும் ஒரு ஊழியக்காரனாக அழைத்திருக்கிறார். அழைப்பு பெருசு. ஆனால் நான் என்று தகுதியற்றவனாக மாறுகிறனோ அன்றே ஒரு சாதாரணமான மனிதனாக மாறிவிடுகிறேன்.
become a very ordinary person. யார் என்ன சட்டப் பண்ணுவாங்க? எவ்வளவு உயர்ந்தவனாக, எத்தனை பேருக்கு ஒரு தலைவனாக, எத்தனை பேருக்கு ஒரு போதகனாக ஆண்டவர் என்னை அழைத்திருக்கும் பொழுது, நாட் ஒன்லி இன் இந்தியா, வேறெவர் ஐ கோ, God kept me in a highest dignity. ஒரு பெரிய அந்தஸ்தில் தான் இந்த உலகம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த அம்பத்தூர் பகுதியிலே, சுற்றுவட்டார பகுதியிலே, எல்லா இடங்களிலும் என்னை குறித்து அறிவித்திருக்கிறது என்ன? அவர் ஒரு விஐபி என்று தான் இந்த பகுதியிலே என்னை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். லெட் இட் பி. ஆனால் இதை தேவன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்குள் என்னை அழைத்திருக்கும் தேவன், இதை நான் உணராமல் போவேனானால், தகுதியற்றவனாக மாறும் பொழுது, ஐ பிகம் வெரி சீப், பீப்புள் வில் சி அப்படின்னு. சாதாரணமான மனிதர்கள் அழைப்பு மாறாது. இது எனக்கும் உனக்கும் எச்சரிப்பு. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உன்னை அழைத்தவர் எப்படி அழைத்தார், ஏன் நான் இப்படி சொன்னேன்னா, அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். ஒன்று கொரிந்தியர் 1:9 நாம் வாசிக்கும் பொழுது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அழைப்பெற்றதான நாம் உண்மையற்றவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைப்பை பெற்றதான நானும் நீயும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அந்த அழைப்புக்கு உண்மை உள்ளவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த அழைப்பின் மேன்மையை அறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது உண்மையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? Please look me here. என்ன பாருங்க கொஞ்சம். தேவன் நம்முடைய நேர்மையை பார்த்து அல்ல, நீதிமான் என்ற செயலை பார்த்து அல்ல, நான் பாவி என்று அறிந்து உண்மை உள்ளவர் நம்மை உண்மையான பாதையிலே நடக்கவே நம்மை அழைத்திருக்கிறார். Even I am unworthy person for the call. I am a sinful person for the call. நான் ஒன்றுக்கும் உதவாதவன், எல்லாரும் தொடைத்து போடுகிற தூசி. ஆனாலும் கர்த்தர் அந்த உண்மை உள்ளவர், உண்மையான பாதையிலே நடக்க என்னையும் உன்னையும் அழைத்திருக்கிறார். உண்மையான பாதையிலே நடக்க உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இது மாதிரி தாங்க யூதாச சீடனாக அழைத்ததனுடைய மேன்மை என்ன தெரியுமா? ஸ்டாலின் எதற்காக, எந்த அடிப்படையில் யூதாச தேவன் அழைச்சார், சீஷனாக தெரிந்து கொண்டார்? ஜெனிஃபர், Why God called him? What is the background? பின்னணி என்ன? தேவன் யூதாசை அழைத்ததுக்கு
காரணம் என்ன? லூக்கா 22:30 எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் என் ராஜ்யத்திலே, நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனம் பானம் பண்ணி, என் பந்தியிலே போஜனம் பானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும், இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய், நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல், சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். உட்காருவீர்கள் சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாயம் தீர்க்க வேண்டியதான அந்த யூசாஸ் யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். நியாயஸ்தனத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலே அந்த சிங்காசனத்தில் உட்கார வேண்டியவன் பரிதாபமான நிலைமை. சிங்காசனத்துக்குரியதான அழைப்பை அறிந்தும் உதாசீனப்படுத்தினான். அழைத்தவரை யூதாஸ் மிக குறுகிய காலத்திலேயே அற்பமான செல்வத்திற்காக இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு பணத்திற்காக, எதுக்காக? பணத்திற்காக, சொற்ப பணத்திற்காக, 30 வெள்ளிக்காசுக்காக மரணத்தை தழுவி விட்டான். காரணம் என்ன தெரியுமா? கலாத்தியர் 1:6 உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே, கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை, அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு, இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு, வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி, திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன், ஆச்சரியப்படுகிறேன். இவ்வளவு சீக்கிரமாய் நீங்க அவரை விட்டு துருபதேசத்திற்கும் வேதத்தை புரட்டுகிறவர்களுக்கு பின்னாக, இதுல ரொம்ப டீப் டீப் அண்ட் டீப் அண்ட் டீப். எனக்கு உலகத்தில் ஆயிரக்கணக்கான மெசேஜ் கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் You must understand, you must know before you preach what is your call, where you are standing, what is the message that you give to this world. First look upon your life. Un vaalkaiyai satru seerthukippar. The way, how you lead your life. ரொம்ப கடினமானது. மாறாத அழைப்பும் உண்மையானவர் தந்ததான அந்த உன்னத அழைப்பையும் இந்த யூதாஸ் பெரிதாக கருதவில்லை என்பதை மனதிலே பதிந்து கொள், உணர்ந்து கொள். மண்ணின் வாழ்க்கைக்காக, மண்ணின் வாழ்வுக்காக, மறுமையின் வாழ்வை இன்று நாம், இன்று அநேகர் உதாசீனப்படுத்தி யூதாசை போல வாழ்ந்திடக்கூடாது என்பதற்காகவே டுடே யூ ஹியர் திஸ் மெசேஜ். மண்ணுக்காக மாணிக்கத்தை நான் விட்டிட மாட்டேன். வேசியர் 4:1 சொல்லுகிறது, ஆதலால் கர்த்தர் நிமித்தம், கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான், கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, பாத்திரவான்களாய் நடந்து. ஹல்லேலூயா. எத்தனையோ முறை ஒருவேளை இந்த வசனத்தை நீங்கள் படித்திருக்கலாம், பட் திஸ் இஸ் த ரைட் வே, ரைட் டைம் டு மெடிடேட் இன் எ ரைட் ப்ராப்பர் மெத்தட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் மேக் ஏ வெரி கிளியர் பிக்சர் இன் யுவர் லைஃப். த வே த
the purpose. For what purpose that God calls you? மண்ணின் வாழ்வுக்காக இந்த மறுமையின் வாழ்வை தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க தேவன் நம்மை அழைத்திருக்கும் பொழுது இந்த அழைப்பை உதாசீனப்படுத்தினால் என்ன லாபம் இருக்கிறது? அழைத்தவர் அவர் சாதாரணமானவர் அல்ல. ஒரு பாடல் இப்படி சொல்லுகிறது, அந்த பாடலை நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அழைத்தவரே அவமானங்கள், எத்தனை துக்கங்கள், எத்தனை 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 தோல்விகள், எத்தனை பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதிகள், நெருக்கங்கள், கவலைகள், என் நெருமை சகோதரனே சகோதரியே,
தேவனுடைய அழைப்பை விட்டு ஓடாதே. தேவன் உன்னை அழைத்திருக்கிறார், மனுஷன் அல்ல. உன்னை ஆசீர்வதிக்க தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். உன்னை பெருக பண்ண தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். சிங்காசனத்திலே அவரோடு கூட உன்னை உட்காரும்படிக்காக உன்னை அழைத்திருக்கிறார். உன் அழைப்பு மேன்மையானது, உன் அழைப்பு உத்தமமானது. நீ உதாசீனப்படுத்தி கொண்டு நீ ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறாய். எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? எங்கே உன்னால ஓட முடியோ? சற்று சீர்த்துக்கிப்பார். புகழ்ச்சிகளை ஓடி, புகழ்ச்சிகள் தேவை என்று, பெருமைகள் தேவை என்று அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அழைத்த அழைப்பு அவருக்கு, நீ பணிவிடை செய்யும்படியாய், ஊழியம் செய்யும்படியாய், தாழ்மையாய் நடந்து கொள்ளும்படியாய் அநேகரை அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கும் ஒரு கருவியாக பயன்படுத்தும்படியாய் தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன் அழைப்பு மேன்மையானது, உன் அழைப்பு மேன்மையானது. வாழ்வுகளிலே, தாழ்வுகளிலே சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். தேங்க்யூ லார்ட். சொற்ப காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இறுதி கட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அழைப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். டெடிகேட் யுவர் லைஃப் டு காட். That dedicate your whole life to God. Surrender yourself to God. முற்றிலும் முழுவதும் அப்பா நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவாயா? நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவாயா? அர்ப்பணிக்கின்றேன் நான், அர்ப்பணிக்கின்றேன் நான், அர்ப்பணிக்கின்றேன் நான், அழைப்பை புரிந்து கொள். சிங்காசனத்தை யூதாஸ் இந்த அழைப்பின் மேன்மையை அறிந்து கொள்ளாமல் போனதினாலே நம்பர் ஒன் சிங்காசனத்தை இழந்து போனான், தன்னுடைய சீடத்துவத்தை இழந்து போனான். இந்த அழைப்பை அவன் இழந்து காணப்படுகிறான். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாக இல்லாமல் போய்விட்டான். சவுலை தேவன் அழைத்தார். பாருங்க, 1 சாமுவேல் 5:15-26 வேகமாக. சவுலை பார்த்து நான் உம்முடனே கூட திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார்.
இதே நிர்பந்தமான ஒரு நிலை வருமானால் நான் உங்களை அறியேன் என்று தேவன் சொல்லிவிடுவார். ஐயோ ஆண்டவரே, நேற்று வரைக்கும் நான் உங்களுக்கு பாடினேனே, நேற்று வரைக்கும் பிரசங்கம் பண்ணேன். ஐ டோன்ட் நோ மேன், ஐ டோன்ட் நோ ஹூ ஆர் யூ. பாருங்க, சவுளை தேவன் அபிஷேகம் பண்ணினது யாரு? இயேசு தானே, தேவன் தானே சவுளை தேவன் அபிஷேகம் பண்ணினார். அதே தேவன் சவுளை என்ன செய்தார்? புறக்கணித்தார். சவுல் புறக்கணிக்கப்பட்டவனாய், இதான் அபாத்திரமாய் போய்விட்டான். Become an unworthy person to be a king. பாருங்க, நெக்ஸ்ட் பர்சன் நியாயாதிபதிகள் 16:30 வசனத்தை நான் வசனத்தோடு உங்களை பேசுகிறேன். என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட, என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவுது என்று சொல்லி சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்களின் மேலும் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது விழுந்தது. இவ்விதமாய் இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அவன் சாகும் போது பாருங்க, தேவன் சிம்சோனை நியாயாதிபதியாக அழைத்தார். He lost the judgment பண்றவன், ஜட்ஜ் பதவியை இழந்து போய் செத்து போயிட்டான், கான். இன்னொரு மனுஷனை ஞாபகப்படுத்துகிறேன், ஆகான், ஆகாதவனா போயிட்டான். யோசுவா 7:24 வசனம். அப்பொழுது யோசுவாவையும் இஸ்ரவேல் எல்லோரோடும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன்பாலத்தையும் அவன் குமாரரையும் குமார்த்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். பாருங்க என்ன ஆச்சு ஆகானுடைய வாழ்க்கையில? குஷ்டரோகம். ஏன், காரணம் என்ன? ஆகானை எதுக்கு தேவன் தெரிஞ்சுக்கொண்டார்? ஆகானை என்னத்துக்கு அழிச்சாங்க? தேவனுடைய மனுஷனோடு கூட இருந்து அப்போ எவ்வளோ பெரிய அந்தஸ்து அவனுக்கு, எவ்வளோ பெருமை. பிஏ மினிஸ்டர் கூட பெருசு இல்லை, மினிஸ்டர் கூட இருக்கிறான இந்த ஃபஸ்ட் நம்பர் 1 பிஏ செக்ரட்டரி அவர் தான் எல்லாத்துக்குமே. பாருங்க, அவ்வளோ பெரிய அந்தஸ்து உடையவன் ஆகான் ஆகாதவனாய் போயிட்டான். யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக அழைப்பை இழந்துட்டானே, சீடத்துவத்தை இழந்து விட்டானே, தன் பேரை இழந்து விட்டானே. வாட் அ பேத்திக் டெத். நோ, அந்த இளம் இடம் இரத்த நிலம். ஏற்கனவே சகரியாவில் சொல்லப்பட்டிருக்கிற, எனக்கு நேரம் இல்லை இப்போ, அவன் தான் வாங்கினது, அதை கூலி கொடுத்து வாங்கினானா, அதை தீர்க்க தரிசனமாக சொல்லிக்கிறாங்க. அதே இடத்துல அவனை கொண்டு போய் போடு. இரத்த நிலம், 30 வெள்ளிக்காசுக்காக. அருமையான ஒரு பாடல் சொல்லுகிறது, காட்டி கொடுத்தான் இயேசுவை கொலை செய்யவே கொண்டு போனாரே கொல்கதா மலைக்கு இயேசுவை கொல்கதா மலைக்கு இயேசுவை பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரின் வழியாக மாண்டாரே பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் இந்த சத்தியத்தை நீங்களும் நானும் உணராமல் போனால் அபத்திரமாய் அடுத்த கட்டத்தில்
abathramai will become an unworthy person alle இந்த ரெண்டு பகுதியை நான் நடத்துவேனான்னு எனக்கு தெரியல, பட் கண்டினியூட்டி பண்ண போவேன். நேரத்தோடு நான் முடிக்கணும். இன்னும் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் நான் எடுக்க போகிறேன், அதுக்குள்ளே எவ்வளவு முடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியலை. அடுத்த குறிப்புக்கு நான் கடந்து செல்லும் பொழுது இங்கே ஒரு கேள்விக்குறியோடு அடுத்த குறிப்புக்கு நான் செல்கிறேன். நாம் எப்படிப்பட்ட அழைப்போடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எப்படிப்பட்ட அழைப்போடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் யோசித்துப்பார். கர்த்தருடைய திட்டம் நோக்கம் என் அழைப்பினுடைய ஒரு ஒரு நோக்கம் என்னன்னா, ஒன்று தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. இதுக்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், போராடுறதுக்கு தான். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள், நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அப்போ எதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி. அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ வாங்க, நான் நிதானமாக தான் போகிறேன். நான் ஜெனசிஸுக்கு போயிடுறேன், ஆதி ஆகமத்துக்கு போயிடுறேன். ஆதி ஆகமத்தில் போகும்போது தேவன் முதலாவது மனிதனை ஆதாமை ஏவாலை படைத்தார். எதுக்கு ஆதாமையும் ஏவாலையும் தேவன் படைத்தார்? ஏதேன் தோட்டத்தை ஆண்டு கொள்ளும்படியாக. வெரி சிம்பிள். நவ் வாட் ஹேப்பன்ட், கனியின் இன்பம், இப்படி சுருக்கமாக சொல்கிறேன், கனியின் இன்பம் ஏதேனை இழக்கச் செய்தது. நம்பர் 2, வேசியின் இன்பம் கண்களை இழக்கச் செய்தது. சிம்சோன். மதுவின் இன்பம் ராஜ்யத்தை இழக்கச் செய்தது. சலமோன் ராஜா. ஒரு பைற்றாங்கூல் சேஷ்ட புத்திரமேன்மையை இழக்கச் செய்தது. சோதோமின் இன்பம் பரிசுத்தத்தை இழக்கச் செய்தது. காதலின் இன்பம் தீனாளினுடைய கற்பை இழக்கச் செய்தது. மோகத்தின் இன்பம் ரூபனுக்கு மேன்மையை இழக்கச் செய்தது. அற்பமான காணிக்கை கேயாசிக்கு குஷ்டரோகத்தை கொடுத்தது. அற்பமான ஒரு காணிக்கை கேயாசிக்கு குஷ்டரோகத்தை கொடுத்தது. ஓ, 30 வெள்ளிக்காசு சிங்காசனத்தை இழக்கச் செய்தது. யோசித்து பாருங்க, என்ன ஆச்சு? அழைப்பு என்ன ஆச்சு? பறந்து போயிடுச்சு. அழைப்பு என்ன ஆச்சு? பறந்து போனது. வாழ்க்கை என்ன ஆச்சு? முடிஞ்சிடுச்சு. அழைப்பு பறந்தது, வாழ்க்கை முடிந்தது. இதுக்குத்தான் பேதுரு சொல்கிறார், 2 பேதுரு 1:10 நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஒரு காலமும் இடறி விழுவதில்லை. பாருங்க, அழைப்பை ஜாக்கிரதை, அழைப்பு ஜாக்கிரதை, அழைப்பை ஜாக்கிரதையாய்.
இதை நீங்கள் செய்தால் ஒரு நாளும் ஒருபொழுதும் இடறி போவதில்லை. அதே ரெண்டு பேதரும் 1:12 வாசிங்க. இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன். பாருங்க, இட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் தட். யோசித்து பாருங்க, அவன் வாழ்வு முடிஞ்சு போச்சு. எப்படி முடிஞ்சிச்சு? அசிங்கமாக முடிஞ்சிச்சு. அண்ணா இன்னைக்கும் ஒரு டாப்பிக்காக வச்சு போயும் அவனை பற்றி ஒரு டாப்பிக்காக வச்சு பேசினுக்கிறோமே. காரணம் என்னன்னா, கத்தர் சிஷ்டாந்தமாக இதை வைத்து அவனுடைய மரணத்தை குறித்து இதை ஒரு சிருஷ்டாந்தமாக யாருக்கு, நாமும் நம்முடைய அழைப்பில் தொடர்ந்து ஓட அழைக்கப்பட்டவர்களாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, அழைப்பினுடைய மேன்மையை உணர்ந்து அதை இழக்கக்கூட, அதை இழந்தால் துர்பாக்கியம் என்று அறிந்திட கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, யூதாஸ் செகண்ட் பார்ட்டுக்கு போயிட்டேன். நான் செகண்ட் பார்ட் என்னன்னா, இதுதான் அழைக்கப்பட்டவனுடைய நிலைமை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். செகண்ட் பார்ட்டு என்ன சொல்லுது? சூசன் பர்சனுங்க அவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன். யூதாஸ் அழைக்கப்பட்டவன் மட்டுமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவனாகவும் காணப்பட்டான். தேவன் தன்னுடைய பணியை மேன்மையாகவும் உண்மையாகவும் செய்யும்படிக்கு அந்த யூதாஸுக்கு வரங்களையும் கிருபைகளையும் சகலவிதமான பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் வல்லமையும் அதிகாரத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் தேவன் யூதாசை தெரிந்து கொண்டார். எதுக்கு தெரிந்து கொண்டார் என்றால், பேய்களை துரத்துறதுக்கும் பிசாசங்களை துரத்துறதுக்கும் சுகமில்லாதவங்களெல்லாம் சுகத்தை கொடுக்கறதுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுவதற்கும் சகலவிதமான அதிகாரங்களையும் குறிப்பதற்கு குறித்து பிரசங்கிக்குமே தேவன் யூதாசை தெரிந்து கொண்டார். அழைக்கப்பட்டதான அநேகரில் யூதாசை விசேஷித்தவனாக தெரிந்து கொண்டார். நீ அழைக்கப்பட்டவன் மட்டும் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டவன்? பிகாஸ் யூ ஆர் சூசன், நீ ஸ்பெஷல், நீ விசேஷித்தவன். பாடுறோம்ல, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா நான் இதை நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா, எதினால் இது எதினால் வருவா அது போதும் என்னால்
மனுஷனை உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் to give you the power and authority and the gifts of God. வரங்களையும் கொடுத்து கிருபைகளையும் கொடுத்து சகலவிதமான பிசாசுகளை துரத்தவும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கவுமே தேவன் உன்னை தெரிந்து கொண்டார் என்று நான் சொல்லலை. மத்தேயு 22:14 சொல்லுகிறது. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். எல்லாரும் பேய் ஓட்ட முடியுமா? எல்லாரும் கண்டு போன நோய்களால் குணப்படுத்த முடியுமா? கட்டுங்களை உடைக்க முடியுமா? கிருபை வரங்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய அடுத்த சிறப்புக்கு நான் போயிடுறேன், ரெண்டாவது குறிப்புக்கு போயிடுறேன். தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வாழ்க்கை எப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட? இஃப் யூ ஆர் அ சூசன் பர்சன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருப்பாயானால் வாழ்க்கை துளிர்க்குமா? வாழ்க்கை என்ன செய்யுமா? தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வாழ்க்கை துளிர்க்கும். அவன் வாழ்க்கை மட்டுமல்ல, அவன் சந்நிதியின் வாழ்க்கையும் துளிர்க்குமாம் என்று என்னாகமும் 17:5 வாசிக்கிறோம். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும். ஹல்லேலூயா. அவன் மட்டுமல்ல, அவன் குடும்பமும் துளிர்க்கும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆனால் யூதாசோ பிசாசுக்கு அடிமையாகி, பிசாசுக்கு கையாலாகி தெரிந்து கொள்ளுதலை என்ன செய்தான்? He sold it. God chosen him and gave him the power and authority and the grace and the gifts and all. இது எல்லாவற்றையும் வித்துட்டான். He sold it. After all, for 30 piece of gold. 30 வெள்ளி சில்வர் பீஸ். ஒரு 30 வெள்ளி காசுக்காக எப்படி அடிமையாகி, அவனுக்கு கையாலாகி தென் தெரிந்து கொள்ளுதலை என்ன செய்தான்? விற்று போட்டான் என்று 22:3 பன்னிருவரில் ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். பாருங்க, சாத்தான் என்ன செய்தான்? புகுந்தான். இவன் பிசாசானான், சாத்தான் உள்ள பூந்துட்டான். அவளைத்தான் போச்சு, முடிஞ்சு போச்சு. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை துளிர்க்கும்படி தேவன் நமக்கு அபிஷேகத்தையும் கிருபைகளையும் தந்திருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். நம்முடைய அழைப்பு, நம்முடைய வாழ்வு பாக்கியமானதாக காணப்படட்டும், பாக்கியமானதாக காணப்படட்டும். இங்க பாருங்க, அழைப்பும் வாழ்வும், நம்ம வாழ்ந்திருக்கிற இப்போ வாழ்வும் எப்படி டார்வின், நம்ம அழைப்பும் கொண்டிருக்கிற வாழ்வும் தானாக வரல. என்ன வரல? தானாக என்ன செய்யவை வந்தவை அல்ல, given by God. கர்த்தரால் வந்தவை, கர்த்தரால் தந்தவை.
எப்படி கர்த்தரால் வந்தவை கர்த்தரால் தந்தவை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. யோவான் 15:16 சொல்லுங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளலப்பா. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நான் உங்களை ஏற்படுத்தினேன். அதுதான் இப்படி சொன்ன நான். தந்தவையும் வந்தவையும் தானாக வரவில்லை, தேவன் தந்தவைகள். இது தேவன் எனக்கு கொடுத்தது. நான் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. உலகத்தில் கவனிங்க, உலகத்தில் பல கோடி மக்கள் இருக்கையில் இயேசு வாழ்ந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருந்த பொழுதிலும் யூதாசை தேவன் தெரிந்து கொண்டார். எப்படிப்பட்டவனை? எந்த மேன்மையும் இல்லாதவனை. அவன் ஒரு வியாபாரி, மீன் பிடிக்கிறவன் இல்லை. ஆனால் யூதாசு, யூதாசு ஆள் இல்லை, மீன் பிடிக்கிற ஆள் இல்லை. அவன் பயங்கரமான வியாபாரி. அவங்க அப்பா வியாபாரி, அவங்க அப்பன் பேர் ஸ்காரியோத்து. பின்னாடி நான் வாழ்க்கை சரிதமெல்லாம் கொடுத்துருக்குறேன். நான் அதெல்லாம் வாயில் சொல்ல போகிறதில்ல, அதை நீங்களாம் பிடிஎஃப்ல படிச்சுக்கோங்க. அதனால தான் அதை போட்டு ஃபுல் ஹிஸ்ட்ரியை கொடுத்துட்டேன் பின்னாடி. எவ்ரிதிங் ஐ கிவன் டுடே இன் 2 parts. அதை கண்டிப்பாக படிக்கணும். அவனுடைய வாழ்க்கை சரிதம் என்ன? அவன் எப்படிப்பட்டவனா? ரொம்ப ரொம்ப கொடிவன், அக்ரோஷம் முடிச்சவன். பணம் 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 பணம். அவன் பேரை கோட்டு, தோல் கோட்டுன்னு பேர் வச்சுட்டாங்க அந்த காலத்தில். ஏன்னா அவன் கோட்டு போட்டுன்னுப்பானா? அந்த கோட்டில் எல்லா இடத்துலையும் பை இருக்குமா, பாக்கெட்ஸ் இருக்குமா? அங்கே அங்கே அங்கவுங்க பணத்தை வாங்கிறது, பணத்தை வாங்கிறது, கொள்ளடிக்கிறது, போடுறது. அதனால தான் அவன் பேர் தோல் கோட்டுன்னு பேர் வச்சுட்டாங்க. கோட்டுன்னு பேர் வச்சுட்டாங்க. தோல், தோலில் செஞ்ச ஒரு கோட்டை போட்டு வச்சு. அவன் தோல் வியாபாரி. அவங்க அப்பங்காரன் சீமோன். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், எந்த மேன்மையும் இல்லாத அந்த யூதாசை தேவன் தெரிந்து கொண்டார். அழைப்பின் மேன்மையை அறிந்தும் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்காகிய இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை. அதுக்கு மாறாக, அதுக்கு மாறாக 30 காசை தெரிஞ்சுக்கிட்டான். நல்ல பங்கு இயேசுவை விட்டுட்டான். நல்ல பங்கு அப்பத்துக்கு அவனுக்கு என்னதான் கண்ணுக்கு தெரிஞ்சுது? அப்படியே பல 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 பணம், சில்வர் காயின்ஸ் தெரிஞ்சது பாரு. அதை தெரிஞ்சுக்கொண்டான். பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் பரலோக சிங்காசனத்தையும் இழந்து அற்பமான ஆதாயத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான மேலான ஒரு சிலாக்கியம் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9:15. அதற்கு நீ போ, நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். நான் தெரிந்து கொண்டதான பாத்திரம். ஆனால் இன்று நீ அபாத்திரம். You are a worthyful person, but today you are become an unworthyful person. பாருங்க, இப்போ இந்த மேலான சிலாக்கியத்தை, இந்த பாக்கியத்தை தூக்கி எரிஞ்சிட்டான். லாஸ்ட்லி வாட் ஹேப்பன்ட்? அந்த 30 வெள்ளிக்காசையும் தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டான். ஒண்ணுமில்லாமல் போயிடுச்சு கடைசியில் வாழ்க்கை. கத்தர் இன்று உன்னையும் என்னையும் விசேஷித்தவனாக தெரிந்து கொண்டிருக்கிறார். கத்தர் உனக்கு வைத்திருக்கும் இந்த பெரிய சாக்கியத்தை என் அருமை சகோதரனே, சகோதரியே, நீ அசட்டை பண்ணாதே. தனக்கென்று உனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணாதே. டோன்ட் மேக் யுவர் ஓன் வேஸ், சீ த காட்லி வேஸ். பல ஆயிரக்கணக்கான மக்கள் அழிவின் பாதையிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் மட்டும் தானா? எப்படி?
அந்த காலத்தில் பல ஆயிரம் மக்கள் அழிவின் பாதையிலே சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் தான், ஏனோக்கு மட்டும் தான் கர்த்தரோடு சஞ்சரிக்கும்படியாக அன்று தேவனுக்கு தேவைப்பட்டது. தேவனுக்கு ஒன்று அன்று ஒரு பேழையை கட்ட எத்தனையோ பேர் இருந்தார்கள். ஆனால் நோவாவை தேவன் தெரிந்து கொண்டார். பல ஆயிரம் செய்ய முடியாத காரியத்தை நோவா மட்டும் செய்தான். God knows. That's what God chosen you. Don't lose your great validity. இதோ இந்த கடைசி காலத்திலும் ஆயிரம் ஆயிரம் பேர் அழிவின் பாதையிலே, அக்கிரமத்தின் பாதையிலே, மோசத்தின் பாதையிலே போய்கொண்டிருக்க கர்த்தருடைய சேவையை செய்ய, அவருடைய சாட்சியை பகர, இரத்த சாட்சியாக மறிக்க உன்னையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்படி சொல்லி நான் முடிக்கிறேன். எத்தனையோ பேர் நூல்களை, கவிதைகளை எழுதுகிறதான பெரியோர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். H.A. கிருஷ்ணப்பிள்ளை டீச்சருக்கு தெரியும். H.A. கிருஷ்ணப்பிள்ளை என்பவர் தன்னுடைய நூலிலே இயேசு கிறிஸ்துவினுடைய 30 வெள்ளிக்காசை தூக்கி எறிந்த ஒருவனை குறித்து, மோசா மாயுருள் மூர்த்தியை 30 வெள்ளிக்காசை நஞ்சினன் வாழ்க்கையில் காட்டிய கல்வன் எனவும், பலிக்கு பாவர்த்துக்கு அஞ்சலை பல்லவர் தூற்றும் மொழிக்கு நாணலை முன்பின்று ஊற்றி ஆய்ந்தலை முற்றும் அழிக்கு நீசப்ப சாசுக்கு தொழும் வாய் என்று நன்றி கொன்றனை நல்லுணர்வு அவற்றான நாசம் துன்றி நிந்தனை தொல்நெறி தூர்த்தனை தூர்த்த போன்றி என்று தன் நூலில் யூதாசை குறித்து எழுதி வச்சுக்கிறார். இதே கிருஷ்ணப்பிள்ளை அந்த காட்டி கொடுத்த அந்த துரோகியை தான் எப்படி தற்கொலை செய்தான் என்றும், பணித்த சிந்தைய பாமரன் என்றொரு பாங்கர் தனித்த குழலில் நாண்டு கொண்டு தற்கொலை செய்தே என்று தன்னூலில் எழுதி வைத்திருக்கிறார். இயேசுவுடன் நெருங்கி பழகியிருந்தும் ஒருவரும் செய்யக்கூடாத, செய்ய முடியாத கடினமான குடிய செயலை செய்து செய்தது இன்று எனக்கும் உனக்கும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராகவே இருக்கிறது. இப்படி சொல்லி முடிக்கட்டுமா? கல் எத்தனை நாள் தண்ணீரில் இருந்தாலும் அது தண்ணீரை குடிப்பதில்லை. யூதாசும் இயேசுவோடு இருந்தும், போதனைகளை கேட்டும், உடனிருந்தும், உணவுண்டும், பழகியும், அதிசயங்களை கண்டும் மனம் திரும்பவில்லையே. தன் மனதை கடினப்படுத்தி கொண்டான். தண்ணீரில தான் இருந்தது, ஜீவ தண்ணீர் நான் தான். அந்த தண்ணீரை குடிக்கல. அவன் மனசு ஏன் கல்லு கணக்கில் இருந்தது? தன் மனதை கல் கடினப்படுத்தினான். தண்ணீர் பொதுவானது. எப்படி கவனிங்க? தண்ணீர் பொதுவானது. பசு குடிக்கும் தண்ணீர், பசு குடிக்கும் தண்ணீர் சொல்லுங்கய்யா. பசு குடிக்கும் தண்ணீர் பாலாக மாறுகிறது, அது பாலாக கிடைக்கிறது. பாம்பு குடிக்கும் தண்ணீர் விஷமாக மாறுகிறது. யூதாசும் பாம்பின் நஞ்சு போன்றவன். எந்த விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் புகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில்
இப்படி சொல்லி வசனத்தை முடிச்சிடலாம் மாமா. ரெண்டு தெசலோனிக்கர் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இன்றும் உனக்கு இந்த காலகட்டத்தில், இந்த கொரோனா டைமில் ஒரு அழைப்பு வருகிறது. நீ இயேசுவினிடத்தில் வர, இயேசு உன்னை அழைக்கிறார். இன்று ஆவலாய் தம் கரங்களை நீட்டி உன்னை இயேசு அழைக்கிறார். வருவாயா? இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். பரிசுத்த நாளுக்காக நன்றியோடு கொண்டு அவங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்த அன்பு கர்த்தாவே, நீர் எங்களே அப்பா அழைத்து ராஜா இந்த நாளிலே ஜீவனோடு வைத்தப்பா. இப்போ ஏற்பட்டதான ராஜா ஒரு செய்தியை கேட்க கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஒரு விசை கூட தகப்பனை உள்ள எங்கள் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நான் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எத்தனையோ ஜனங்கள் அப்பா, எத்தனையோ அப்பா லட்சங்கள் இந்த நாளிலே அப்பா அழிந்து கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் எங்களை பாதுகாத்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தாவே அமர்ந்து ஆராதிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதற்காக ஒரு காணொலியை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, கோடி கோடி ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த பரிசுத்த வேதாகமத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அனுப்பி தந்த உம்முடைய பரிசுத்த குமாரனுக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா ஜீவ பலியாய் கொடுத்து எங்கள் ஜீவனை மீட்டுக்கொள்ள கர்த்தர் பாராட்டின, தேவன் பாராட்டின, எங்கள் பிதாவாகிய தேவன் அன்பு கூர்ந்த கிருபைக்காக நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த வேதத்திற்காக உமக்கு நன்றி ராஜா. கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் ஐயா. இந்த வேதத்தை அப்பா வாசிக்கிறவனும் அதை கேட்கிறவனும் அதன்படி நடக்கிறவனும் பாக்கியவான் என்று வெளிப்படுத்தலை சொல்லுகிற வண்ணமாக ராஜா கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே பாக்கியம் பெற்றவர்களாய் இந்த காலை வேளையிலே அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்ட வண்ணமாக கர்த்தாவே அநேக சாட்சிகளை, அநேக திருஷ்டாந்தங்களை அப்பா இந்த பரிசுத்த வேதாகமத்திலே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்போ அதிலே சிலதை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஆபிரகாமை பார்த்தோம் கர்த்தாவே, நீர் அழைத்து ஆசீர்வதித்து கர்த்தாவே கடைசி மட்டும் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து அப்பா விசுவாசத்திலே வல்லவனானான் என்று நாங்கள் பார்க்கிறமான பண்ண வண்ணமாக அப்பா அவனும் அவனுடைய சந்ததிகளும் அப்பா நீ சொன்ன வண்ணமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டபடியால் இந்த நாள் வரைக்கும் உலகமெங்கும் சிதறி இருக்கிறபடியால் இந்த நாள் மட்டும் கர்த்தாவே நீர் அந்த மக்களை ஒரு பெரிய ஜாதியாக வைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு கொடான கொடி
ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா வேறு விதமாய் போன கர்த்தாவே சாட்சியற்று போனதானவர்களையும் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் அப்பா எங்களை தாழ்த்தி படைக்கிறோம் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி கொண்டு முடிய சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே இந்த உலகத்திலேயேப்பா கர்த்தாவே எங்களுடைய கண்களின் இச்சைகளுக்கும் ஆசைகளுக்கும் ஆண்டவரே பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்பதற்கு கர்த்தாவே இந்த யூதாஸ் காரியத்தப்பா இவ்வளோ பெரிய ஒரு சாட்சி ராஜா ஆண்டவரே எங்களை தாழ்த்தி படைக்கிறோம் நீர் கொடுத்ததிலே ஆசீர்வாதம் உண்டு ராஜா நீர் எங்களுக்கு கொடுத்ததிலே சுகம் உண்டு நீர் கொடுத்ததிலே சந்தோஷம் சமாதானம் அதிகமாக இருக்கிறது ஆகவே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் சாட்சிகளாய் உத்தம சாட்சிகளாய் அப்பா இந்த எங்களுடைய இந்த உலகத்திலே எங்களுடைய வாழ்நாளை முடித்து தோப்பனே உம்முடைய சமூகத்திலே வந்து சேரும் வரைக்கும் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உடைய கரங்களிலே கொடுக்கிறோம் பிதாவே எங்கள் மீது கிருபையாயிரும் தோப்பனே எங்கள் மீது தயவாயிரும் ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு தூரம் போகாத படிக்க கர்த்தாவே எங்களுக்கு நல்ல அறிவு தாரும் ராஜா உமக்கு பயந்து ராஜா உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தாவே ஒவ்வொரு நிமிடமும் இமைப்பொழுதும் உம்மை நேசித்து மற்றவர்களுக்கு கர்த்தாவே உம்மை காண்பிக்கிறவர்களாக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா இருக்கிற இடங்களிலே சாட்சியாக நிறுத்தும் வேறு என்ன கர்த்தாவே நீர் எங்களிடத்தில் விரும்புகிறீர் ஆண்டவரே உணவும் முடுக்கவும் இருந்தால் போதும் என்று சொன்னீர் ஆண்டவரே அதை கொடுத்திருக்கிறீர் மற்றதை நீர் பார்த்துக் கொள்கிறீர் ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர் நீர் எதிர்காலங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீர் ஆண்டவரே உன்னையும் பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர் ராஜா கர்த்தாவே நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர் கர்த்தாவே அழைத்தவரோ உண்மையுள்ளவர் ராஜா இதிலே நாங்கள் உறுதியாக இருக்க நீர் எங்களுக்கு இந்த நாளிலே பாராட்டின கருவளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதிலே சந்தோஷமாக இருக்க இருதய பரிசுத்தமாக இருக்க அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எல்லாவற்றிலேயும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா அப்பா நீ தந்த அநேகமுடைய வேதங்களுக்காக வசனங்களுக்காக அப்பா கர்த்தாவே அதை ஆராய்ந்து பார்க்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி இந்த நாளிலே அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் ஆவியானவர் வல்லமையாக இறங்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரை தைரியப்படுத்துங்கப்பா திட்டப்படுத்துங்க ஆண்டவரை இருக்கிறதை நீர் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கிற தெய்வன் அதிலே நாங்கள் அப்பா கர்த்தாவே அதில் சந்தோஷமாக இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கடைசி நிமிடம் மட்டும் கர்த்தாவே அப்பா உமக்காயோட பவுலப்பசனை போல அநேக அப்பா கர்த்தாவே கடைசி மறைக்கும் நின்ற அநேக சீஷர்களைப் போல கர்த்தாவே அப்பா கர்த்தாவே நாங்களும் எங்களையும் எங்களை தயார்படுத்துங்கப்பா இனி காலம் செல்லாது என்று வேதம் கூறுகிறது அப்பா கடைசி காலங்களிலே நிற்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் அப்பா சபை சபையா யாவரையும் ஆண்டவரே நம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஆண்டவரே நீர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தெய்வனப்பா தூர தேசங்களிலே இருக்கிறதான எங்கள் பிள்ளைகளையும் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வீராக தோப்பனே எல்லா பயத்துக்கும் நீங்களாக்குவீராக அப்பா எங்கள் எல்லா விசுவாச குடும்பங்களையும் ராஜா கட்டுகளை அறுத்து சுட்டெரித்து சாம்பலாக்கி ராஜா அப்பா எல்லா பாவங்களிலிருந்து விடுதலையாக்கி தேவைகளை சந்தித்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து தோப்பனே நீர் ஒவ்வொருவரையும் முத்துக்களாய் அப்பா அங்கே அங்கே பிரகாசிக்கிற விளக்குகளாய் மாற்றும்படியாய் உடைய கரங்களிலே வைத்து நாங்கள் செபிக்கிறோம் தொடர்ந்து ஆசீர்வதிங்க ராஜா ஆசீர்வதிங்க இந்த அப்பா செய்தி அப்பா அநேக கர்த்தாவே அப்பா இடையூறுகளுக்கு மத்திலே வேலைப்பாடுகளுக்கு மத்திலே எத்தனை கர்த்தாவே அப்பா பிரயாசங்களோடு அப்பா உருவாக்கி தந்து நீர் தந்தி கொடுத்திருக்கிறீர் ஐயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதை நாங்கள் அனுதினமும் கேட்க ஒரு நாளை மட்டுமல்ல ராஜா அனுதினமும் கூட கர்த்தாவே கேட்கிற தக்கதான ஒரு கிருபைகளை அந்த யூடியூப்ல எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆகவே ராஜா நாங்கள் யாரும் இதை மிஸ் பண்ணாதபடிக்கு கர்த்தாவே மீண்டும் மீண்டுமாய் கர்த்தாவே இதை எங்கள் காதலை ஒலிக்கட்டும் உம்முடைய அழைப்பு உன்னதமான அழைப்பு எங்கள் காதலை ஒலிக்கட்டும் ராஜா கிறிஸ்துவே அதிலே நாங்கள் நிற்கிற கிருபையை தாரோம் பரிசுத்தத்தை தாரோம் எங்கள் வாலிப பிள்ளைகளையும் குடும்பத்தார் யாவரையும் சிறு குழந்தைகளையும் இரத்த கோட்டைக்குள்ளாக மூடிக்கொள்ளும் ராஜா சீக்கிரத்திலே இந்த காரியங்கள் ராஜா முடிவடையட்டும் ராஜா இந்த லாக்டவுன் என்கிற ஒரு விஷயம்ப்பா உலகத்தையே பூட்டி வைத்திருக்கிறது தோப்பனே அப்பா நீர் ஒரு பர்பஸுக்காக இதை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே ஏசப்பா நீர் உலகத்தையே சீர்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் அப்பா எங்களையும் சீர்படுத்துங்க தோப்பனே குடும்பம் குடும்பமாய் அப்பா ஆயத்தப்படுத்துங்க ராஜா அப்பா இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க கர்த்தாவே அப்பா நீர் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியுங்க சீக்கிரத்திலே அப்பா சபை சபையாய் முகமாய் நாங்கள் கண்டு அப்பா கர்த்தாவியுமை ஆராதிக்க ஒன்று கூடி ஆராதிக்கிற கிருபைகளை தாரும் ஒவ்வொருவரையும் பத்திரமாய் அப்பா நீர் மூடி மறைத்து சிறகளிலே வைத்து பாதுகாத்துக் கொள்வீராக இன்ப இயேசுவின் நாமத்திலே ஜபத்தை தாழ்மையோடு கூட ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி
எனாத்துமாவே கத்தரை சோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக. Lord God bless you all. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. யூதாஸ்காரியத்தினுடைய 27 பகுதிகளில் 2 பகுதிகள் முடிந்திருக்கிறது, 25 பகுதிகள் உண்டு. ஆமென்.